money, power, women, drugs. You say that money cannot buy happiness. Yavanda sonnade money is always ultimate. Hey guys, naan thangu John. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆஸ் அ மிடில் கிளாஸ் நம்மளுடைய லைஃப் ட்ராக்கை எப்படி மூவ் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ நம்மளுடைய லைஃப் ட்ராக் எப்படி மூவ் பண்ணிட்டுருக்கோம்னா, மினிமம் ஒரு யூஜி, முடிஞ்சால் ஒரு பிஹெச்சி. ஸோ மூணு வருஷமோ கஷ்டப்பட்டு அங்கே அடி வாங்கி இங்கே அடி வாங்கி ஸோ ஒரு வேலையில் சேர்றோம். அங்கே வர வருமானத்தில் நம்மளுடைய அப்பா வாங்கின கடனை அழிச்சிட்டு, ஸோ அக்கா தங்கச்சிங்களெலாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, அம்மாளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் பார்த்துட்டு, இடிஞ்சு விட்ட திருப்பி ரீபில்ட் பண்ணிவிட்டு, ஸோ 30 வயசில் நாம் சம்பாதிச்ச மீதி மிச்சம் வச்ச பணத்தை நாம் நம்மளுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு பொண்ணு தேடுறோம். ஸோ அந்த பொண்ணு வச்சு நாம் சமாளிக்க முடியுமா, ஸோ அந்த பொண்ணு வச்சு நம்மளோட சந்தோஷம் இருக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாம் லைஃப்லாம் செட்டில் பண்ணிவிட்டு 32 வயசில் கல்யாணம் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய மிடில் கிளாஸுடைய லைஃப், இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன இடிக்குது தான் சொல்லுங்க பண்ணோம். ஸோ மணி தான் எல்லா இடத்துலையும் இடிக்குது. ஸோ நீ எங்கே வேணால் பிளான் பண்ணுங்கள், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ நீ பணமே சொல்லுவாங்க, ஸோ பணம் இருந்தால் சந்தோஷம் இருக்காது ப்ரோ. ஸோ பணம் இல்லைட்டுனா, பணம் இருந்துச்சுன்னா ஸோ நம்மளுடைய லைஃப்பில் நிம்மதி இருக்காது. அதெல்லாம் அந்த காலம், ஓகேவா? ஸோ இந்த ஆஸ் அ 21st century இது இந்த மணி இல்லைட்டுனா எதுவுமே இல்லை ப்ரோ. ஸோ அந்த காலத்தில் நம்ம பாட்டி மாதிரி சொல்லுவாங்க, என்னடா பணம், 100 ரூபா வச்சுருந்தா 100 கோடி. ஸோ 100 கோடி வச்சுருந்தா அவங்களுடைய நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, சொந்த பந்தம்லாம் கரெக்டாக அவங்க கூட பேச மாட்டாங்க. ஸோ ஆஸ் அ லைஃப் லாங்காக தனிமையில் தான் வாழணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு, உண்மை தான், ஓகே. அது வந்து வேறு கால செஞ்சுரியில், ஆனால் 21st century இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது ப்ரோ, ஓகேவா? சத்தியமாக சொல்கிறேன், சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பணம் இருந்தால் நம்மளை மதிப்பானுங்க, பணம் இல்லட்டினா சுத்தமாக மதிக்க மாட்டானுங்க. நான் சொல்கிறது உண்மையாக போய் நினைக்க தெரில, நீங்கள் ஒரு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிச்சிருங்க. ஸோ நான் உண்மையாக போய் உண்மையாக சொல்லிட்டுருந்தேன், போய் சொல்லிட்டுன்னு தெரில. ஸோ பணம் தான் ப்ரோ எல்லாமே, ஓகே. அதாவது என்ன பண்ணுவாங்க, ஸோ நம்மளுடைய மிடில் கிளாஸோடைய பசங்க நம்ம ஒரு பைக் வாங்கினாலும் நம்மளுடைய முடியாது. ஸோ அது நம்ம ஒரு 5 வருஷம் 12,000 சம்பளம் வாங்கி, ஸோ அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு நம்மளுடைய ஓன் யூஸுக்காக எல்லாம் செலவு பண்ணாமல் நம்மளுடைய அப்பா அம்மா கூட செலவு பண்ணிவிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி கல்யாணத்தான் செலவு பண்ணிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஒரு 5 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுமா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் மிச்சாகும். அந்த பணத்தில் நாம்மளும் ஒரு பைக் வாங்கலாமே அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி பைக் வாங்குவானுங்க. ஸோ பைக் வாங்கிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு ரூபா கூட இருக்காது, திருப்பியும் ஸ்டார்டிங்லேருந்து மூவ் பண்ணோம், ஓகேவா? ஸோ இது இப்படி தான் ப்ரோ நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு போயிட்டு இருக்குது. ஆஸ் அ மிடில் கிளாஸோடைய லைஃப் இப்படி தான் போயிட்டு நான் நினைக்கிறேன். அண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல கைஸ். அண்டு நான் வந்து மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியல. அண்டு பல பேர் சொல்லுவீங்க, ஸோ வேர் இஸ் த காட், அண்டு வேர் இஸ் சொந்தக்காரங்க எங்கடா போயிட்டாங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு. அதான் ப்ரோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க, ஸோ சாரி, ஸோ நான் வந்து தப்பாக சொல்கிற நினைக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களே கூட நீங்கள்னா பாருங்கள். ஸோ பணம் இருந்தால் கூட இருப்பானுங்க, இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. நான் ஆக்சுவலி பார்த்தாலும் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் 100%, ஓகே. 50% நான் சொல்கிறேன். ஸோ 50% 50% பார்த்தீங்களா கண்டிப்பாக உண்மை தான் சொல்ல வரேன், ஓகேவா? எத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறீங்க, ஸோ எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ பர்சனலாக சொல்ல வரேன், ஓகேவா? ஸோ நான் வந்து யாருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து குற்றன்னு சொல்லலை. ஸோ பல பேர் இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ பல பேர் இருக்கிறாங்க சொந்தக்காரன் பாருங்களேன், பணம் இருந்தால் ஊடு தேடி வருவானுங்க, பணம் இல்லைட்டுனா எவனுமே மதிக்க மாட்டான். உங்கள் வீட்டில் ஒரு 20 lakhs ஒரு 10 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவன் மதிப்பான் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை எவனுமே மதிக்க மாட்டான், ஓகேவா? அதே நீங்கள் ஒரு 10 லட்சம் கடன் வட்டிக்கு விட்டுட்டு, ஸோ வட்டி விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்கும் பாரு, எத்தனை பேர் உங்கள் வீடு தேடி வருவாங்க, ஓகேவா? ஸோ எத்தனை பேர் உங்கள் வீடு தேடி வருவாங்க, எத்தனை பேர் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுவாங்க, எத்தனை பேர் உங்ககிட்டே சுற்றி வருவானுங்க. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவானா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், ஓகே. அது நீங்கள் 1 ரூபா இல்லாத இருங்க பாரு, ஒரு நான் ஈக்காக எட்டி பார்க்காது. ஸோ அதுதான் இந்த 21st century நடந்துருக்குது. ஸோ நீங்கள் பல பேர் சொல்லுவீங்க, ஸோ ப்ரோ பணத்தெல்லாம் இங்கே பணத்தெல்லாம் மதிப்பே இல்லை ப்ரோ, ஸோ பாசம் அன்பு நேசம் அப்படின்னு என்னென்னமோ கதை கட்டுவீங்க, எல்லாம் மோட்டிவேட்டு தான், மோட்டிவேஷன் ஆகும், அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. ஆனால் ரியாலிட்டியில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது, ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அப்படி தான் நான் என்னுடைய லைஃப்பை மூவ் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் அ மிடில் கிளாஸோட பசங்க நம்ம ஆஸ் அ மிடில் கிளாஸ் நாம் என்ன தினம் பண்ணுவோம், ஒரு மோட்டிவேஷனான வீடியோ பார்ப்போம். அந்த மோட்டிவேஷன் வீடியோ நம்ம ஃபாலோ பண்ணால் ஒரு 3-4 days ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கு மேலே விட்டுருவோம், ஓகேவா? இதுதான் நம்மளுடைய பெரிய மிஸ்டேக்கு. ஸோ ஒரு
இதுல நம்ம இறங்கிட்டோமா, ஒரு விஷயத்துல நம்ம இறங்கிட்டோமா, அந்த விஷயத்தை நம்ம வந்து சக்சஸ் பண்ற வரைக்கும் அந்த விஷயத்தை மட்டும் விடக்கூடாது. பல ஃபெயிலியர்ஸ் வரும், ஓகேவா? கண்டிப்பாக பல ஃபெயிலியர்ஸ் வரும். ஆக்சுவலாக இப்போ வந்து பாருங்கள், ரிச் கைஸ் பாருங்கள், பணக்காரங்க பாருங்கள், பணக்காரனுடைய பேக்ரவுண்ட் அவனுடைய லைஃப்பில் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு இன்சிடென்ட்னாசும் பேடாக இருக்கும், ஓகேவா? ஸோ அவங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்ளம்னாசும் அவங்க ஃபேஸ் பண்ணாத அவங்க வந்து பணக்காரனாக ஆயிருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அது மாதிரி தான் கைஸ் மிடில் கிளாஸு. ஸோ நாம் ஒரு மிடில் கிளாஸ் நாம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் சகிச்சுக்கிறோம், ஓகேவா? ஏச்சை ஒரு இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு அஞ்சு பேர் உங்களுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து அதில் மனநிலை பாதிக்கப்பட்டு ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு பல பேர் யோசிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் இது வந்து என்னன்னா, ஸோ எத்தனை பேர் தான் போனால, ஸோ இருக்கிறத வச்சுட்டு நம்ம வாழலாண்டா அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிளானோட நீங்கள் பண்ணுங்க பாரு, கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? அண்டு இது இது இதனால தான் பல பேர் மிடில் கிளாஸாக இருக்கிறாங்க, ஓகேவா? ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் ஃபெயிலியர் எத்தனை டைம் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, அது வந்து கண்டிப்பாக ஒரு டைம் நாசம் பலன் கிடைக்கும். அதுக்காக நாம் வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஒன்று வேறு வழியில் கைஸ், ஓகேவா? ஸோ கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த பணத்தை நம்ம அடைய முடியும். அந்த ஆனால் ஒன்று ஒன்று சொல்கிறேன், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அல்டிமேட் அல்டிமேட். ஸோ பணம் இல்லைனா இந்த உலகத்தில் எவனும் உனையும் மதிக்க மாட்டான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சி எச்சா அப்படின்ட்டு தான் போவானு வழியை எவனுமே மதிக்க மாட்டான். சும்மா சொல்லுவானுங்க, ஐய் வாடா மச்சான் அப்படின்ட்டு என்ன சொல்லுவானுங்க. சும்மா எல்லாம் மோட்டிவேஷனு சும்மா ஸ்டேட்டஸ் மட்டும் தான். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மட்டும் தான் அப்படி வைக்க முடியும். ஏய் பணம் தேவைடா, என் ஃப்ரெண்டு என் மச்சான் என்னுடைய சொந்தக்காரங்க இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் ரியாலிட்டியில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் ஆகும் ஒரு 2% தான் ஒர்க் அவுட். ஏன்னா உங்கள் சொந்தக்காரன் கொஞ்சம் ரிச்சாக இருந்தால் கொஞ்சம் ஒரு பாவம் அவங்க ஒரு பாவம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் 2% ஹெல்ப் பண்ணலாம். அதையும் பார்க்கலன்னா ஆக்சுவலி பணக்காரன் பாதி பேர் பற்றியெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகேவா? ஒரு 50% ஹெல்ப் பண்ணுறாங்க, 50% அப்படியே இன்னும் டாக்ஸ் கீஸ் கட்டாமல் பல பேர் இருக்கிறாங்க. ஓகே கைஸ், அண்ட் டூ இட் யுவர் ஒர்க். அண்டு கொஞ்ச நாசம் நம்ம சஃபர் ஆகணும், அப்போ தான் நம்மளுடைய லைஃப்பில் வந்து அந்த பணத்துன்ற ஸ்மெல்லை கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கஷ்டப்படுவோம் கஷ்டப்படுவோம் கஷ்டப்படுவோம், ஓகே கைஸ்? அண்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டு சக்ஸஸ் பண்ணுங்கள். சக்ஸஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம மோட்டிவேட் ஆகணும் அப்படின்ட்டு ஒருத்தர் நினச்சிங்களா, திருப்பி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ நீங்கள் சொன்னது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆச்சு ப்ரோ. ஸோ அதனால தான் நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலில் ஸ்டார்ட் அண்டிலிருந்து தான் ப்ரோ நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு யாரும் நினைக்கிறீங்களோ, ஸோ நீங்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம், ஓகேவா? அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன், எப்போ உங்களுடைய கமெண்ட்ஸ் வருதுன்ட்டு வெயிட் பண்ணுறப்பேன். அண்டு இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிச்சோ இல்லையே தெரில. ஸோ ஆஸ் அ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு பிடிச்சி அண்டு வியூவர்ஸ் உங்களுக்கு பிடிச்சதோ இல்லையே தெரில. எனக்கு பர்சனலாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இது சொன்னேன். அண்டு மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் ப்ரோ, அது மட்டும் கீப் இன் மைண்ட், ஓகேவா? கோயிங் டு ஒர்க் அப்படின்னு பல பேர் சொல்லுவீங்க, ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக பெரிய பெரிய இன்சிடென்ட்ஸ்லாம் இப்படி ஆகிக்குது. ஸோ அது ஒரே ஒரு காரணத்தால் தான் இந்த இன்சிடெண்ட்டை நான் வந்து பேசலாம் அப்படின்ட்டு இந்த டாபிக் எடுத்து பேசிட்டுக்கிறேன். அண்டு உங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ இன்சிடெண்ட் ஹேப்பன்டு அண்டு எவ்வளோ ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து பணம் இல்லாமல் எவ்வளோ ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் சஃபர் ஆகிக்கிறீங்க, ஆஸ் அ மிடில் கிளாஸ் எவ்வளோ பேர் நீங்கள் சஃபர் ஆகிருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓ இப்படியும் கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே கைஸ்? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணட்டும், அவங்களுடைய மிடில் கிளாஸுடைய ட்ராக் வந்து கொஞ்சம் அப்பராக மூவ் பண்ணட்டும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கீப் ஆன் சப்போர்ட்டிங் இஸ். தேங்க்யூ, பை பை.